சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ் ஆராய்ச்சி உலக அரங்கில் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது. தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை அள்ளி கொடுக்கும் கீழடியில் நடைபெற்று வந்த அகழ்வாராய்ச்சியை ஒன்றிய அரசு பாதையிலே கைவிட்டபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். நானும் கடந்த 2019 கீழடிக்கு நேரடியாக சென்று அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த அகழ்வாழ்வு பணிகளை பார்வையிட்டேன். வேக்க வைக்கும் செங்கல் கட்டுமானங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் தாங்கிய பானை ஓடுகள், அரிய கல்மணிகள், தங்க அணிகலன்கள், சிந்துவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட அதே திமிழ் கொண்ட காளையின் எலும்புகள், விளையாட்டுப் பொருட்கள், தொழிற்பகுதிகள் என ஒரு செழுமைமிக்க சமூகமாக சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே அறிந்து கொண்டது. அது மட்டுமல்ல, கரிம பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் முடிவுகளின்படி கிமு 600 எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்ககால தமிழர்கள் விளங்கினர் என்பதும் உறுதியானதை இம்மாநில உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் கீழடி என்ற ஒற்றை சொல் உலக தமிழர்களை ஒன்றிணைத்தது என்றே சொல்ல வேண்டும். அதே உணர்வை தாங்கி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகல, கொற்கை, கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கையுடைய சோழபுரம் ஆகிய இடங்களில் தற்போது அகழ்வாழ்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அப்போது கிடைத்த பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள் குறித்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை தமிழ்நாடு தொல்லியல் துறை கலந்து ஆலோசித்தது. அதன்படி கீழ்கண்ட முக்கிய முடிவுகளை வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கீழடியில் சூரியன், நிலவு மற்றும் வடிகள் குறியீடுகள் கொண்ட முத்திரைகளுடன் கூடிய வெள்ளிக்காசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தலைசிறந்த நாணவியல் அறிஞரும் கொல்கத்தா பல்கலைக்கழக பேராசிரியருமான சுஷ்மிதா பாசு மசும்தார் இந்த வெள்ளி முத்திரை காசு கிமு 400 அதாவது மௌரிய பேரரசு அசோக காலத்திற்கு உட்பட்டது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரிம பகுப்பாய்வு முடிவுகளின்படி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 600 என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை வலுப்படுத்தும் விதமாக தற்போது பெறப்பட்ட 2 கரிம மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளிலும் கீழடி நாகரிகம் கிமு 600 சார்ந்தது என தெரிய வந்துள்ளது என்ற செய்தியை நான் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அகழ்வாழ்வுகளில் கிடைக்கப்பெற்ற கரிம பகுப்பாய்வுகளின் கால கணக்கீட்டு முடிவுகளின்படி கிமு 800 முன்பாகவே கொற்கை ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கொற்கையில் நடைபெற்று வரும் அகழ்வாழ்வில் கருப்பு வண்ணப்பூச்சி பெற்ற சங்கை சமவெளியை சார்ந்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இவற்றை கவனமாக ஆய்வு செய்த இந்திய தொல்லியல் துறையினர் முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி மற்றும் பனராஸ் இந்து பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கொற்கை துறைமுகமானது கிமு 600 முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் ஒரு முக்கிய ஆய்வு முடிவை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாய்வின் போது ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகலை பரம்பு பகுதியில் வெளிப்பட்ட முதுமக்கள் தாழி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்க நாட்டின் மயாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட் அனலிட்டிக்கல் லேபரட்டரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன் ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் கிடைத்துள்ளன. AMS கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 உட்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் வகையில் இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் அளவிட முடியாத பெருமிதமும் மன மகிழ்ச்சியும் நான் கொள்கிறேன்.